வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பதில் என்ன பார்க்கலாம்னா, கிட்னி ஃபெயிலியரை பற்றி பார்க்கலாம். உடம்புல இருக்க நச்சுக்களை வந்து வெளியேற்றுற ஒரு மிகப்பெரிய செயலை புரியல் தான் சிறுநீரகம். இந்த உப்பு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த உப்பில் வந்து சோடியம் இருக்குல்ல, அது வந்து கிட்னிக்கு வந்து நிறைய வேலையை வைக்குது. அது வேலை பளு வந்து ரொம்ப அதிகமாகுது கிட்னிக்கு. ஸோ உப்பை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 5 வகை உண்டு. அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், ப்ரீ ரீனல் அக்யூட் ஃபெயிலியர், போஸ்ட் ரீனல் ஃபெயிலியர், அக்யூட் இன்ட்ரென்சிக் ரீனல் ஃபெயிலியர், அடுத்தது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ், அக்யூட் கிட்னி இன்ஜுரி. இந்த மாதிரியான வகைகள் வந்து கிட்னி ஃபெயிலியரில் இருக்குது. ஸோ இது எதனாலலாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிபி வந்து அதிகமாக அது இருக்கிறதால ஏற்படுது, டயபெட்டிஸ் இருக்கிறதால இது வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதிகப்படியான புகை பழக்கமும் இதுக்கு முக்கிய காரணம். இந்த தன்மையை வந்து இந்த ஃபெயிலியரான அந்த கண்டிஷனை எதெல்லாம் வந்து தீவிரப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் தெரிஞ்சும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இது அதிகமாக தீவிரத்தன்மை அடையும். அடுத்தது இது வந்து கிட்னி வந்து ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கிறதால அந்த குளோமுருலல் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த குளோமுருலல்ங்கிறது வந்து அது சின்ன சின்ன வெசல்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து வடிகட்டும், அழுக்குகளை வந்து வடிகட்டி வெளியே அனுப்பும். அப்போ வந்து அதோட செயல்பாடு வந்து குறையும் போது தான் இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற கண்டிஷன் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது. வேற என்னெல்லாம் இதை வந்து தீவிரப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வருது, கிட்னியில வந்து ஸ்டோன் உருவாகுது, மன ரீதியான காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பயம் வந்து கிட்னியை வந்து பாதிக்குது, புரோட்டீன் வந்து அதிகமான குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த கிட்னி ஃபெயிலியரில் உண்டு. அப்போ புரோட்டீன் சார்ந்த உணவை வந்து அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. என்ன மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, காசினி கீரை, தண்டு கீரை, இந்த கீரை வகைகள் என்ன பண்ணுன்னா கிட்னியை வந்து பலப்படுத்தும். ஃப்ரூ அதாவது பழங்களை வந்து ஜூஸாக சாப்பிடாம அப்படியே கழித்து சாப்பிட்றது நல்லது. ஆப்பிள், திராட்சையிலலாம் பார்த்தீங்கன்னா மேல் தொல்லியே தேவையான தாது உப்புகள் இருக்குது, அது வந்து கிட்னியை வந்து பலப்படுத்துகிற செய்கையை வந்து செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஆப்பிள் வந்து சாப்பிடக்கூடாது, அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, காலிஃப்ளவர் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, அது இன்னும் வந்து அந்த கண்டிஷனை வந்து மோசமடைய செய்யும். இது வந்து மஞ்சள் இருக்குங்களா, மஞ்சள் வந்து கிட்னியை வந்து பலப்படுத்தக்கூடிய செய்கையில் இருக்கிறதால இந்த மஞ்சளை வந்து நீங்கள் உணவில் அதிகமாக எடுத்துங்க. மஞ்சளை கூட பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து நைட்டு, அதான் பசும்பாலாக இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள் போட்டு நைட்டு குடிச்சிட்டு வந்தாலும் அது கிட்னியை பலப்படுத்துகிற ஒரு செய்கையாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து பச்சை காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக கிடைக்கும், தாது உப்புகளும் வந்து அழியாமல் நம்ம உடம்புக்கு அப்படியே கிடைக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியரால் என்ன மாதிரியான குறிகுணங்கள் ஏற்படும்னா, ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க, ஒரு பிரிஸ்கா எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது, அதே பார்த்தீங்கன்னா மைண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாகவே இருக்கும். இதுக்கு வந்து இஞ்சி ஒத்தடம் வந்து மிகச்சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது இஞ்சியை வந்து மேல் தோல் சீவிட்டு ஒரு துணியில் முடிஞ்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் போட்டுடணும். அதில் வந்து தண்ணியை வந்து சூடாக்கி அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவல் எடுத்து, ஒரு டர்க்கி டவல் மாதிரி சின்ன டவல், அதை வந்து அந்த சூடாக இருக்க அந்த தண்ணியில் முழுக்கி அதை வந்து நல்லா நனைச்சி அது பின்னாடி பேஷண்ட்டை பின்னாடி படுக்க வச்சு அந்த கிட்னி இருக்க பகுதியில் அதை வந்து சாத்தணும். அழுத்தி அழுத்தி ஒத்தடம் கொடுக்க வேண்டியதில்ல, அந்த தண்ணி வந்து அந்த இதில் படணும், அந்த கிட்னி இருக்க பகுதியில். இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் அந்த கிட்னி வந்து பலப்படும், அந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற கண்டிஷன்லேருந்து வெளிவரத்துக்கு இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாரம்பரிய மருந்துகளில் இதுக்காக என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னா, கோக்ஷராதி குப்ளு, சந்திர பிரபாவதி, புனர்ணவாதி மண்டூரம். இந்த மருந்துகள் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு உண்டான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கு இது வந்து மிகப்பெரிய உதவியை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட்டில் வந்து சீரம் கிரியாட்டினின் லெவல் வந்து அதிகமாகுது, இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது.
அந்த கிரியேட்டிங் லெவல் அதிகமாகாதால அவங்களால வந்து நார்மலான ஒரு லைஃபை வந்து லீட் பண்ண முடியல. ஸோ கிட்னி தான் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உள்ளுறுப்பு. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு போகாமல் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், டயாலிசிஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் வந்து நல்லா வேலை செஞ்சால் தான் உடம்புல வந்து நச்சுக்கள் வந்து தங்காமல் இருக்கும். அந்த நச்சுக்கள் வந்து தங்கினாவே ரத்தம் அழுக்காகும், மற்ற உள்ளுறுப்புகள் படிப்படியாக பாதிப்படைய செய்யும், இருதயம் பாதிக்கும், கல்லீரல் பாதிக்கும், இந்த மாதிரி பல விதமான பாதிப்புகள் வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். இது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது வந்து ரெகுலராக தண்ணியோட அளவு நம்ம உடம்புல நல்லா இருந்தாவே கிட்னி வந்து பாதிக்கப்படாது. உடம்பு வந்து உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறதும் இதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது எண்ணெய் குளியல் முறை நம்ம சேர்த்துக்கலாம். அதிகப்படியான அசைவ உணவு வந்து சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் அந்த பழக்கத்தை வந்து நிறுத்தணும். குடிப்பழக்கம் இருந்தால் நிறுத்தணும். இது எல்லாம் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனை இன்னும் வந்து தீவிரப்படுத்தும். ஸோ உடம்பு தான் வந்து ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வம். ஸோ இந்த ஆரோக்கியத்தை நம்ம காத்து நம்ம கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும். நன்றி.